ஹலோ காய்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோ ஒரு எமர்ஜென்சி வீடியோ ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம் உதயா சுமதி அப்படின்னு டிக்டாக் கப்பில் ஸோ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து முதல்ல டிக்டாக் பண்ணிகிட்ருந்தாங்க அதுக்கப்புறம் யூடியூப்பில் வந்து வீடியோஸுல போட்டுட்ருந்தாங்க இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க அவங்க வந்து ரொம்பவே பாப்புலரான ஒரு கப்பல் தான் ஸோ அவங்க ஒரு ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி உதயண்ணாக்கு வந்து கேரளா போய்ட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு குட்டியான இதில் வந்து குட்டியானையால் வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு ஸோ அந் அன் சுமதியக்கா பேசியிருக்க அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி வந்து பாருங்கள் ஏன்னா எப்படி சொல்கிறது ஸோ ஆனால் அவங்க வந்து இப்போ வந்து ஓரளவு கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டே வர்றாங்க ஃபஸ்ட்டு வந்து கான்சியஸே இல்லாமல் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் கோமாலேருந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகி கொஞ்சம் கொஞ்சம் இப்போ வந்துகிட்டே இருக்காங்க இருந்தாலும் நிறையா ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து செலவாயிருக்கு ஸோ அதுக்கு மேலே அவங்களால வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியல ஓரளவுக்கு உதயானமும் வந்து ரெக்கவர் ஆகியிருந்துருக்காங்க ஸோ அதனால் அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் ஜிஹெச்ச்க்கு மாற்றிருக்காங்க ஜிஹெச்சில் வந்து அந்தளவு பெருசாக பார்த்துக்கலையாம் ஸோ அவங்களையும் கண்டுக்காமல் இருந்ததுனால அவங்க மனசு பதறும் இல்லை எப்படி இருந்தாலும் ஸோ அவங்க மறுபடியும் வந்து வேலம்மாளுக்கு வந்து மாற்றிக்கிட்டாங்களாம் ஸோ இந்த மாதிரி மறுபடியும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வச்சு இப்போ பார்த்துட்ருக்காங்க ஓரளவு நல்லா ரெக்கவர் இருக்காங்க சண்டேன்னு நினைக்கிறேன் ரொம்ப அதிகமாக அந்த வீடியோஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ நான் நான் அப்போவே பார்த்துட்டேன் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து நாங்கள் அவங்களுக்கு வந்து செஞ்சோம் அவங்களால் வந்து பைசா எதுவுமே வந்து அதுக்கு மேலே ரெடி பண்ண முடியல அவங்களால முடிஞ்ச அளவு எல்லாமே பரட்டி எல்லாமே பார்த்துட்டாங்க அதுக்கு மேலே முடியாமல் தான் வந்து ஜீகச்சுக்கே போயிருக்காங்க ஸோ முடியாததுனால அதுக்கப்புறம் வந்து மீடியாவில் வந்து ஹெல்ப் கேட்டிருக்காங்க ஸோ இந்த வீடியோ வந்து பல சேனல்ஸில் வந்து போட்டுட்ருக்காங்க நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற சேனல்ஸில் போட்டுகிட்டு ஸோ நான் அதெல்லாம் பார்த்து தான் இருந்தேன் அப்பப்போ அப்டேட் எப்படி இருக்கு எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் வீடியோஸ் பார்த்துட்டு தான் இருந்தேன் அதுக்கப்புறம் ஜஸ்பனா நான் சேனல்ல இருந்து இந்த சம்மந்தமாக ஒரு வீடியோ வந்துருந்தது அந்த தம்பி ஒரு விஷயம் சொல்லியிருந்தான் ஸோ அது எனக்கு வந்து என் என் மனசுக்கு அது ஓகேன்னு பட்டது என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் ஒரு சின்ன யூடியூபராக இருந்தால் கூட நீங்கள் வந்து அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிவிட்டு ஒரு சின்ன வீடியோ ஒன்று எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தான் ஸோ எனக்கு அது வந்து சரின்னு தான் பட்டுச்சு ஏன் அப்படின்னா நான் முதல்ல வந்து நினச்சேன் நம்மளாம் என்னத்தை போட போகிறோம் நம்மகிட்ட ஒரு வெறும் நூறு பேர் தான் இருக்காங்க ஸோ அதில் ஒரு யூஸும் இருக்காதே அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் அந்த அந்த பையன் அப்படி சொன்னதை பார்த்துட்டு நான் யோசித்து பார்த்தேன் ஆமாம் இந்த நூறு பேரில் கூட யாராவது ஒருத்தர் அந்த வேலமால் ஹாஸ்பிட்டலில் உங்கள் யாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் அதனால் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கலாம் இல்லை உங்கள் யாரில் யாராவது ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிருக்கலாம் சரி தெரிஞ்சிருந்தால் நான் பண்ணியிருப்பேனே அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம் ஸோ அதுக்காக நான் வந்து சிறு துரும்பும் பல்கொத்து உதவும் மாதிரி நம்ம நூறு பேர்னாலும் நூறு பேர் அதில் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேராவது ஹெல்ப் பண்ணணும்னு தோணலாம் இல்லை சில ஒரு ஒரு சில பேர் வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணலாம் ஸோ ஏதாவது அந்த குரூப்பில் வந்து ஒரு இருபது பேரோ ஒரு அறநூறு பேரோ கூட இருக்கிறாங்க அப்படின்னா அதுலேருந்து யாராவது கூட ஹெல்ப் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு இந்த விஷயம் சொல்லணும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் நாங்கள் பண்ணிட்டோம் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் நீங்கள் பண்ணுங்கள் அண்ணக்காக வந்து ப்ரேயர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு ஒரு குட்டி கை குழந்தை இருக்குது இப்போ தான் அந்த குழந்தைக்கு ஒரு ஃபஸ்ட் இயர் பர்த்டே கூட செலிப்ரேட் பண்ணாங்க ஒரு வருஷத்தில் ஒரு குழந்த இருக்குது ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அவங்களோட வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்ல நீங்கள் அதில் போய் பாருங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஸோ அவங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கூகுள் பே நம்பரும் வந்து அவங்க நான் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களோட டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அதில் போயிட்டு அவங்களுக்கு நீங்கள் மணி எதுவும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள் ஸோ ஹெல்ப் பண்ண எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் அவங்களுக்கோ இல்லை வேலமால் ஹாஸ்பிட்டலுக்கோ வந்து கால் பண்ணாதீங்க நிறையா பேர் வந்து கால் பண்ணி உண்மையாக அந்த மாதிரிலாம் கேட்கணும் இந்த மாதிரி இதுலாம் பண்ணுறாங்க அது ரொம்பவே டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லிகிட்ருக்காங்க அப்படீட்டு வந்து அடுத்தடுத்து ஸோ இந்த மாதிரி கால்லாம் வந்து பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அவங்களே டிப்ரெஷனில் இருப்பாங்க ஸோ இந்த டைமில் வந்து நம்ம கால் பண்ணி நம்ம கால் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுனால வந்து ஒன்றும் ஆக போகிறதில்ல அவங்க வந்து அப்டேட் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம் அவங்களுக்கு பர்ஸ்னலாக கால் பண்ணி நிறைய பேர் இருப்பாங்க அது இப்போ வந்து வைரல் ஆகிட்டு இருக்க ஒரு விஷயம் ஸோ நிறைய பேர் எல்லாரும் அவங்களுக்கு கால் பண்ணால் நினச்சி பாருங்கள் அவங்களுக்கே அந்த மாதிரி ஒரு கால் வருது ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் கால் வருதுன்னா அவங்களால அட்டன் பண்ணி பேச முடியாது ஸோ உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பும் பண்ணிவிட்டு ப்ரேயரும் பண்ணிக்கோங்க அவங்களுக்காக தேங்க்யூ ஸோ மச் நம்மளோட நம் நம் நம்ம கூட இருக்கவங்களுக்கு நம்ம தான் வந்து சப்போர்ட் பண்ணணும் நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும் ஸோ மனுஷங்க எல்லாருமே வந்து ஒன்றா சேர்ந்து வாழறதுக்காக தான் கடவுள் நம்மளை எல்லோரும் விட்டுருக்காங்க ஸோ அதனால் வந்து எல்லோரும் ஹெல்ப் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் வேலை மழை உதவியாக வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள் எனக்கு இதுக்கு மேலே பார்க்குறதுக்கு எனக்கு ஒன்று சம்பாட்டியாலும் அவங்களுக்கு நான் உதயோட போட்டோ போட்டு காட்டுறேன் கூகுள் பே நம்பரும் எல்லாமே நான் மென்ஷன் பண்றேன் கீழே இப்ப உதயம் இன்னும் கண்ணு முழிக்கலாம் அவங்க